அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ டைட்டில் தம்ப்லைன் எல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பர்த்டே பிளாக் தான் இது. என்னோடய தங்கச்சி பையன் முகமது ஃபாரிஸ் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே. ஸோ அவருக்காக நான் வந்து ஒரு குட்டி கேக் அண்ட் தென் கிஃப்ட் இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அந்த பிளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஈவினிங்லேருந்தே வந்து நான் வந்து கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முந்தின நாள் ஈவினிங்கில் இருந்தேன். ஸோ ஈவினிங் வந்து சாயந்தரம் டீயோட சாப்பிட்றதுக்கு சூடாக வந்து மஷ்ரூம் போண்டா போட்டுட்ருந்தேன். ஸோ அந்த ரெசிபிலாம் நான் அவ்வளோவா ஷூட் பண்ணல. வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் வந்து அந்த ரெசிபி வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஆக்சுவலாக என்னோடய தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாக்லேட் கேக், வெனிலா கேக் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ரெட் வெல்வெட் கேக். மூணு கேக்கும் செஞ்சு அதை வந்து லேயர் பண்ணணும் அப்படின்னு தான் என்னோடய ஐடியா இருந்தது. பட் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் அண்ட் வெனிலா கேக் மட்டும்தான் நான் செஞ்சேன். ரெட் வெல்வெட்டும் செஞ்சேன். பட் ஆனால் வீட்டில் வந்து இன்க்ரீடியண்ட்லாம் எதுவுமே கிடையாது. பேக்கிங் பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்கணும். அண்ட் தென் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டால் தான் அந்த கேக் வந்து பர்ஃபெக்டாக நல்லா வரும். ஸோ பேக்கிங்கில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் தென் வந்துட்டு எல்லோரும் என்கிட்ட கமெண்டில் கேட்குறீங்க, பேக்கிங் நீங்கள் கற்றுக்கிட்டிங்களா, எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேக்கிங் நான் கிளாஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே போகல. எனக்கு வந்து பேக் பண்ணுறது, டெசர்ட் மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கேக் டெக்கரேட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் யூடியூப் பார்த்து 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 வீட்லேயே செஞ்சு செஞ்சு தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆரம்பத்துலலாம் நிறையா கேக் செம்மையாக சொதப்பியிருக்கு. வீட்டில் எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நான் பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு நிறைய விஷயங்கள் நான் தப்பு பண்ணி நிறைய கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் இப்போது இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நான் வந்து பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் தென் இப்போயுமே எனக்கு வந்து பேக்கிங் வந்து பர்ஃபெக்டாக வரலைன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாக்லேட் கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நிறைய சாக்லேட்ஸாக எனக்கு கிஃப்ட் வேணும் அப்படின்னாரு. சரி, ஏன் சாக்லேட் பொக்கே மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு அது வந்து பொக்கே மாதிரி ரெடி பண்ணேன். ஸோ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தர்மாகோல் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக அந்த எக்லெஸ் சாக்லேட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து சைட் ஃபுல்லாக நான் வந்து க்ளூகன் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கிட்கேட், அப்புறம் ஸ்னிக்கர்ஸ் இந்த மாதிரி ஒரு சில சாக்லேட்ஸ்லாம், அதை பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி க்ளூகன் வச்சு ஒரு கேண்டி மாதிரி, லாலிபாப் கேண்டி மாதிரி இந்த மாதிரி ஒரு சாக்லேட் பின்னாடியும் நான் வந்துட்டு ஒட்டி வச்சுட்டேன். அண்ட் தென் வந்து இந்த மாதிரி அழகாக வந்து அங்கங்கே குத்திடலாம். நம்ம தர்மாகோல் அப்படின்றதுனால ஈஸியாக வந்து உள்ளே வந்து நமக்கு குத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு பொக்கே ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு டிரான்ஸ்பம் கவர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை இப்படி வச்சு ஒரு பொக்கே மாதிரி நம்ம வந்து ஒரு பவு வச்சு கட்ட போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். சூப்பராக நமக்கு வந்து சாக்லேட் பொக்கே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை பார்த்தோன்னே ஃபாரிஸ் ரொம்ப எக்ஸைட்டடாக ஆயிடுவார். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அண்ட் தென் வந்துட்டு நான் கேக் வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நைட்டே வந்து 2 கேக் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரியான இன்க்ரீடியண்ட்லாம் இல்லாததுனால எனக்கு வந்து ரெட் வெல்வெட் கேக் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஸோ அதனால் அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம க்ரீம் அடித்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ் வைக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து க்ரீம் பீட் பண்ண போகிறேன்.
கேக் ரெசிபி எதுவுமே நான் வந்து ப்ராப்பராக கொடுக்கவே இல்லை. ஸோ ஏற்கனவே நான் நிறைய கேக் ரெசிபி போட்டிருக்கேன், லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் டூர் கேட்டுட்ருக்கீங்க. ஃப்ரிட்ஜ் டூர் வந்து நான் ரெண்டு ஃப்ரிட்ஜ் டூர் போட்டிருக்கேன் நம்ம சேனலில், கண்டிப்பாக அந்த வீடியோவும் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கை கொடுக்குறேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்இவன் ஸ்ட்ரக்சரில் இருக்க ஒரு கேக் தான் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை, அங்கங்கே கொஞ்சம் அன்இவனாக இருந்தாலுமே இந்த கேக் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நானுமே இந்த கேக் வந்து டெக்கரேட் பண்ணேன், ஸோ ஐசிங் பண்ணேன். அண்ட் தென் இந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டபிள் பட்டர்ஃப்ளை ரைஸ் பேப்பர் இது. ஸோ இது வந்து நான் வீனஸ் எசன்ஸ் மார்ட்டில் தான் வாங்கினேன். ஸோ இது வாங்கி கொஞ்சம் நாள் ஆகுது, இது யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ அதனால் இது வந்து இந்த கேக்குக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணேன். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரம் கோட் பண்ண அந்த ஒயிட் கலர் நமக்கு தெரியும், அண்ட் தென் மேலே வந்து பர்பிள், கீழே வந்து பிங்க், அந்த மாதிரி காம்பினேஷனில் நான் கொடுத்துருந்தேன். சென்டர் ஃபுல்லாக நான் வந்து பட்டர்ஃப்ளைஸ் ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் நான் வந்து கோல்டன் கலர் டஸ்ட் எடுத்துட்டு அதில் வந்து வெனிலா எசன்ஸ் மிக்ஸ் பண்ணால் நமக்கு வந்து ஒரு பெயிண்ட், கோல்டன் கலர் பெயிண்ட் கிடச்சிரும். ஸோ அதை வந்து பெயிண்ட் ப்ரஷ் வச்சு அந்த ரெண்டு சைடும் வந்து ஃபுல்லாக நான் வந்து கோல்டு கலர் வந்து கோட் கொடுத்துட்டேன். ஸோ மேலேயும் அதே மாதிரி கோட் பண்ணிவிட்டு அங்கங்கே கொஞ்சம் டஸ்ட் பண்ணி விட்டுடலாம் கோல்டன் கலர். அண்ட் தென் டாப்லேருந்து கீழே வர்ற மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் வந்து அப்படியே டாப் கீழேருந்து மேலே போகிற மாதிரியும் வச்சுக்கலாம், மேலேருந்து கீழே போகிற மாதிரியும் வச்சுக்கலாம். அழகாக வந்து பட்டர்ஃப்ளைஸ் அங்கங்கே அப்படியே வர மாதிரி வச்சுட்டேன். சூப்பராக வச்சுட்டு கேக் டாப்பர் வச்சுட்டா நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும், வெனிலா அண்ட் சாக்லேட் கேக். நல்லா தான் இருக்கு மாஷால்லா, உன்னோட கிஃப்ட் சூப்பரா இருக்கு, ஃப்ளார் பொக்கே மாதிரி இருக்கு. அதெல்லாம் சொல்ல கூடாது, அது தனியாவே நீ கொடுத்துரு. நான், நௌரின், நியாஸ் எல்லாருமே சூப்பரா ரெடி ஆயாச்சு, இப்ப கிளம்பி போக வேண்டியதுதான். எங்களை பார்த்த உடனே ஃபாரிஸ் வந்து செம்ம குஷியாயிட்டாரு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சமீனா, என்னோட அக்கா பொண்ணு, அண்ட் தென் வந்துட்டு ஹானியா, எல்லாருமே வந்து வந்தாங்க அன்றைக்கி ஈவினிங். கேக் வந்து சூப்பராக கட் பண்ணோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்து நான் கொண்டு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டேன், பைக்கில் தான் வந்தேன் நான். அப்படி வரும்போது கொஞ்சம் லைட்டாக வந்து சைட்லலாம் வந்து லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் அங்கங்கே ரோஸ்லாம் வச்சு, ரோஸ் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அதெல்லாம் வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அந்த சைடு வந்து கொஞ்சம் கேக் வந்து பாக்ஸில் வைக்கும் போது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கேக் வந்து சூப்பராக கட் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. கேக் வந்து பார்த்திங்கன்னா வெனிலா கேக் வந்து சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல். அண்ட் தென் சாக்லேட் கேக் வந்து என்னன்னு தெரியல, எனக்கு வந்து எப்போயுமே சாக்லேட் ட்ரஃபல் கேக்கு, சாக்லேட் கேக் தான் பர்ஃபெக்டாக வரும். வெனிலா கேக் வந்து கொஞ்சம் அந்த எக்ஸ்மெல் அதெல்லாம் இருக்குதுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க, பட் ஆனால் அன்றைக்கி சாக்லேட் கேக் தான் லைட்டாக சொதப்பின மாதிரி எனக்கு இருந்துச்சு, பட் ஆனால் எல்லோரும் நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. அண்ட் தென் வந்து பேக்கிங் லேண்டில் இருந்து ரெண்டு பார்சல் வந்திருந்தது. ஸோ என்னன்னு பார்த்தா கிட்ஸுக்கு பிடிச்ச யம்மி ப்ரௌனிஸ் அண்ட் தென் வந்து கேக்ஸிக்கல் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ரௌனிஸும் கேக்ஸிக்கல்ஸும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
கேக் கட் பண்ணி முடித்தோடனே மஹரிப் டைம் ஆகிடுச்சு. மஹரிப்லாம் தொழுது முடிச்சுட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சிட்சாட் பண்ணிவிட்டு வந்து வந்துட்டு டின்னர் குக் பண்ணுறதுக்கு நாலு சிஸ்டர்ஸும் வந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டோம். ஸோ என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பட்டர் சிக்கன், மட்டன் குழம்பு, சப்பாத்தி பண்ணியிருந்தோம். அந்த வந்து பார்த்திங்கன்னா மந்தி ரைஸ், சிக்கன் மந்தி ரைஸ். மந்தி ரைஸ் ரெசிபி வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்படின்னா ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ரெசிபி நான் எதுவும் ப்ராப்பராக ஷூட் பண்ணலை, ஏன்னா வீடியோ நல்லா லென்த்தாக போயிடும். ஸோ அதனால் வந்து ரெசிபிலாம் நான் எதுவும் இன்க்ளூட் பண்ணலை இந்த வ்ளாகில். கேக் ரெசிபி கூட அதனால தான் நான் அவ்வளோவா இன்க்ளூட் பண்ணலை. உங்களுக்கு ரெசிபி எல்லாமே என்னோடய சேனலில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு, அதை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக பேனில் போட்டிருக்கு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரைஸும் போட்டாச்சு, சூப்பராக வந்துட்டுருக்கு. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி வீட்டுக்கு எல்லோரும் வந்தது இஃப்தார் வ்ளாக் ஒன்று நான் போட்டிருப்பேன். ஸோ அப்போ தான் வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு. ஸோ அன்றைக்கி வந்து டின்னர் வந்து நான் அங்கேயே முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு ரிட்டன் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிச்சன் பார்த்தா கிச்சன் அப்படியே தலைகீழாக இருந்தது. ஸோ பேக் பண்ண அன்னைக்கு எப்போயுமே கிச்சன் இப்படி தான் ஆகும். ஸோ கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வந்து அன்னைக்கு டே அப்படியே போயிருச்சு எனக்கு. ஸோ ஃபாரிஸ்க்காக எல்லோரும் துவா செஞ்சுக்கோங்க. இப்படி தான் அன்றைக்கி ஃபாரித் பர்த்டே அன்னைக்கு போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.